மக்களின் அடிப்படை தேவை குடிநீர். அதனை தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதே அரசின் கடமை. கடந்த அதிமுக ஆட்சியில் கோவை மக்களுக்கு 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி பில்லூர் 2வது கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து குடிநீர் வழங்க அம்ரூட் திட்டம் தொடங்கப்பட்டது. JNNURM திட்டத்தில் இருந்து பிரிந்து தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் சூயஸ் என்ற வெளிநாட்டு தனியார் கம்பெனிக்கு 26 ஆண்டு காலத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்ய உரிமை வழங்கப்பட்டது. 595 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் சூயஸ் நிறுவனத்திற்கு 3150 கோடி ரூபாய்க்கு உரிமம் கொடுத்து ஒப்பந்தம் போடப்பட்டது. இத்திட்டம் எப்படி 3150 கோடி ரூபாய் ஆனது என அன்றைய திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி போராட்டங்களை நடத்தியது. திமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திட்டத்தின் ஊழல் விசாரிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டது அன்றைய கூவல். ஆனால் தற்போது சூயஸ் நிறுவனம் பணியை தொடர்வதுடன் மாநகராட்சி சொத்துக்களை கபலீகரம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை ராமநாதபுரத்தில் உள்ள ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் 5ஆம் தேதி வந்த அதிகாரிகள் JCP இயந்திர உதவியுடன் மைதானத்தில் குழி தோண்ட ஆரம்பித்தனர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்திருந்த வானுயர்ந்த மரங்கள் வெட்டப்பட்டன. 29 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி கட்டப்பட உள்ளது யாருக்கும் தெரியாது. இதனை அறிந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 அடி தூரத்தில் மாநகராட்சி பூங்கா உள்ளது. பள்ளி முன்புறத்தில் மாநகராட்சி கலையரங்கம் இருந்தும் அங்கே தண்ணீர் தொட்டி கட்டாமல் பள்ளி மைதானத்தை பால்படுத்துவதை கண்டித்து மாணவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். கோவை ராமநாதபுரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் சூயஸ் நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவிலான தண்ணீர் தொட்டியை வந்து அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மாணவர்களோட விளையாட்டு திறனை அழிக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து பறிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு மைதானத்தை பாதுகாக்க கோரி ஆசிரியர்கள் எதுவுமே இப்போ எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்திய மாநிலம் சார்பில் வந்து கல்வி அதிகாரிகள் முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்குது. ஒரு சிஓகோட முதன்மை பள்ளி கல்வி அலுவலகம் கூட தெரியாமல் ஒரு பள்ளியில் வந்து கோவை மாநகராட்சி தன்னிச்சையாக ஒரு பன்னாட்டு கம்பெனிக்காக குடிநீர் தொட்டி அமைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாணவர்களோட அந்த பள்ளியோட கிரவுண்டு வந்து பறிப்போகுது. அந்த பள்ளி கிரவுண்டை வந்து பாதுகாக்கணும். மேலும் வந்து சூயஸ் நிறுவனத்தோட திட்டத்தை வந்து வேறு பக்கம் மாற்றி அமைச்சிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மாநகராட்சியில் வந்து மொத்தம் 83 பள்ளிகள் இருக்குது. அந்த 83 பள்ளிகளை வந்து மிகப்பெரிய மைதானங்களை கொண்ட 2 பள்ளிகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆர்எஸ்புரம் பள்ளி, இன்னொன்று வந்து ராமநாதபுரம் மேல்நிலைப்பள்ளி. அப்படிப்பட்ட மேல்நிலைப்பள்ளியோட மைதானத்தை பறிக்கும் வகையில் வந்து இந்த திட்டத்தை வந்து கோவை மாநகராட்சி பண்ணியிருக்காங்க. உடனடியாக வந்து கோவை மாநகராட்சி அந்த பள்ளியில் குடிநீர் தொட்டி அமைக்கும் திட்டத்தை வந்து உடனடியாக கைவிடணும். இது ஊழல் திட்டம் என எதிர்த்த திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலைப்பாடு இனிவரும் நாட்களில் தெரியவரும்.